மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சிபிஎஸ்எஸ் அகாடமியோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னு தெரியுது. பட் சப்ஸ்கிரைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ரெகுலரா பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க, இருக்கிற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எண்டிங்ஸ்ல பேசிக்கா ஒரு டாபிக் சொல்லுவோம், அப்போசிஷன் அப்படின்ற டாபிக் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். அப்போசிஷன் என்னன்னா, ஒரு ரெண்டு கிங்குக்கும் எதிராளி சொல்லுவோம், எதிர் எதிரில் இருக்கிற மாதிரி ரெண்டு கிங்கு சண்டை போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அப்போசிஷன். இப்போ ஒரு போர்ஷன் உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன். இந்த போர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒயிட் வந்து கிங் D4 இருக்கு, பிளாக் கிங் வந்து E6 இருக்கு. இப்போ அப்போசிஷன் என்ன சொன்னேன், சண்டை போடுக்குதுன்னா, சண்டை போடுக்குதுனா நம்ம பக்கத்து கிங்கும் கிங்கும் ஒரு செஸ்ல பக்கத்துல போக கூடாது. ஏன்னா கிங் வந்து ஒரு ஸ்கொயரை வந்து அட்டாக் பண்ணும், உங்களுக்கே தெரியும் பக்கத்துல இருக்கிற 8 ஸ்கொயர் போகும். ஓகேங்களா, பக்கத்துல போக முடியாது. இப்போ பிளாக் கிங் பக்கத்துல வர பாக்குறாங்க, ட்ரை பண்றாங்க, முடியல. சோ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அட்டாக் பண்ணதுன்னா எப்படி, இந்த இடத்துல எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஜென்ரலா ஒரு போர்ஷன்ல அப்போசிஷன் நான் சொல்றேன், இந்த போர்ஷன்ல கிங் D6ன்றாங்க. ஓகேங்களா, இந்த பொசிஷன்ல ஒயிட் டு பிளேல பாருங்க, கிங் E4 ஆடும். இப்போ ஒயிட் டு பிளேன்னு வச்சுக்கோங்க, கிங் E4 ஆடுறாங்க. இப்போ இந்த பொசிஷன்ல என்ன சொல்றேன்னா, இங்க வந்து இங்க நகர்றேன். இப்போ என்ன அறிவிக்கிறேன்னா, உங்களுக்கு முன்னாடி நான் அப்போசிஷன் அப்படின்றது சொல்றேன், அப்போஸ் பண்ணிருக்கேன். இந்த 3 ஸ்கொயரை வந்து இப்போ நான் இங்க ஆடுறதுனால நான் உங்களுக்கு அப்போசிஷன் சொல்றேன். பிளாக்கு ஒயிட் வந்து பிளாக் அப்போசிஷன் சொல்றேன். எந்தெந்த ஸ்கொயர்னா D5 E5 அண்ட் F5. இந்த 3 ஸ்கொயரை வந்து ஒயிட் வந்து நான் கண்ட்ரோல் பண்றேன். எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணேன்னா, இப்போ பிளாக் டு மூவ், ஒயிட் வந்து கிங் E4 அடிச்சா பிளாக் வந்து இப்படி நகரும் போதோ எப்படி சம்திங் சொல்றதுக்கு, கிங் D6 ஆர் கிங் F6, இதுதான் ரொம்ப பின்னாடி போக மாட்டாங்க. இப்போ ஒரு பான் இல்லை, ஆக்சுவலாக பான் இருந்துச்சுன்னா அந்த அசப்ஷன் உங்களுக்கு புரியும். இப்படி நகரும் போது என்ன ஆயிடுதுனா, ஒரு ஸ்கொயருக்கு எதனா ஒரு ஸ்கொயருக்கு நகரும் போது இருக்கிற கிங் வந்து அட்வான்ஸ் ஆயிடும், ஒயிட் கிங் வந்து என்ன ஆயிடும், அட்வான்ஸ் ஆயிடும். இப்போ கிங் D6 நகர்ந்துருக்கேன், ஒயிட் கிங் வந்து இப்போ இந்த 3 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ண பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் வந்து அவங்க கண்ட்ரோல் விட்டுட்டாங்க நான் அப்போஸ் பண்ணும்போது. ஸோ நான் இப்படி உள்ளே போவேன் சார். நெக்ஸ்ட் பிளாக் போகும்போது திருப்பி நான் அப்போசிஷன் வரேன். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் பண்ணோன்னா, ஒரு எண்டிங்கில் இந்த மாதிரி கிங் அட்வான்ஸ் பண்ணோம்னா, இப்போ ஒயிட்டுக்கு பாருங்க கீழே எத்தனை ஸ்கொயர்ஸ் கண்ட்ரோல் இருக்கு, பிளாக் வந்து மேலே இருக்கிற ஸ்கொயர்ஸ் மட்டும் தான், மேலே இருக்கிற அந்த 3 ரேங்க் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு அடைஞ்சு போன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதனால் அப்போசிஷன் நம்மளுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குன்றது இதுலேருந்து உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ப்ரூவ் பண்ணுறேன், அந்த பொசிஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஒரு பொசிஷன் காமிக்கிறேன், அதுல அப்போசிஷன் எப்படி, இப்போ நம்ம அப்போசிஷன் வச்சு எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு பொசிஷன் மூலமா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பொசிஷன் நீங்க பாத்தீங்கன்னா, ஒயிட் கிங் வந்து E1 இருக்கு, பான் E2 இருக்கு, பிளாக் கிங் வந்து E8 இருக்கு. இந்த பொசிஷன் ஒயிட் விளையாடணும், எப்படி ஜெயிக்குது அப்படின்றத பார்க்கலாம். பிளாக் எப்படி டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்றதே பார்க்கலாம். இப்போ அப்போசிஷன் யார் பிடிக்கிறாங்களோ, அப்போசிஷன் நான் சொன்ன பாத்தீங்கன்னா, யார் வந்து உங்களுக்கு நான் கிங்கு ஸ்ட்ரைட்டா வந்துட்டேன் பக்கத்துல வரும்போது, நான் தான் அவனை பிடிக்கிறேன் அப்படின்னும்போது அவன் தான் ஜெயிப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து நான் வந்து 3 ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணிருப்பேன், அவன் இப்போ அவனோட மூவாக இருக்கும், அவன் நகர்ந்து ஆகும். எதனா ஒரு ஸ்கொயரில் நகரும் போது நம்ம கிங்க உள்ள பூந்து நம்ம பான் எடுத்துட்டு போய் குயின் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விளையாடும் போது என்ன ஆகிடும், நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். இந்த பொசிஷனில் ஒயிட் இது வின்னிங் பொசிஷன் தான், ஏன்னா ஒயிட் கிட்ட ஒரு பான் இருக்கு. இந்த பான் குயின் ஆனால் என்ன சொல்லியிருக்கேன், குயின் எண்டிங்கில் போயிட்டு ஜெயிச்சிடும். இந்த பொசிஷனில் கிங் D2 ஒரு மூவ் இருக்கிறேன். அப்போசிஷனில் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, பக்கத்தில் இருக்கும்போது அது வந்து இருக்கிற அப்போஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் நிறைய அப்போஷன் இருக்கு, லாங் டிஸ்டன்ஸ் அப்போஷன், ஷார்ட் டிஸ்டன்ஸ். போன தடவை நான் சொன்னது வந்து பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சு, ஷார்ட் டிஸ்டன்ஸ். இப்போ லாங் டிஸ்டன்ஸ்ல எப்படி பாக்குறதுனா, ஆட் நம்பர்ல பாருங்க, இப்போ பிளாக் இன்னும் மூவ் ஆடி இருப்பாங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா, 5 ஸ்கொயர் கேப்ல பிளாக் இப்போ என்ன பண்ணணும்னா, பெஸ்ட் மூவ் வந்து நிறைய மூவ் இப்போ கிங் ஆடலாம் கிட்ட எடுத்துருவதுக்கு. ஆனால் பெஸ்ட் மூவ் என்ன இந்த பொசிஷன்ல அப்படின்னா, கிங் D8. ஏன் கிங் D8ன்றது சொல்றேன், ஏன்னா பிளாக் வந்து அப்போஷன் பிடிச்சிருக்கு, லாங் அப்போஷன். ஆட் நம்பர்ல இருக்கு பாருங்க, 1 நடுவில் இருக்கிற ஸ்கொயர், 1, 2, 3, 4, 5, 5 ஸ்கொயர் கேப்ல அப்போசிஷன் பிடிச்சிருக்கு. ஸோ பிளாக்கிங் என்ன சொல்றான், நீ கிட்ட வருவ, கிட்ட வரும்போது வந்து நான் உன்னை வந்து அப்போசிஷன் கரெக்டாக நான் கிங்க வைப்பேன், உன் கிங்குக்கு வந்து இடம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுது. பட் என்ன நடக்க போதுன்னு நம்ம ஃபியூச்சர் மூவ்ஸ்ல பார்ப்போம். நம்ம கிங் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பான் எண்டிங்ல பேசிக் என்ன பண்ணா, கிங் பானுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த பொசிஷன் வந்து வின்னுக்கு கிரியேட் ஆகும். ஸோ நம்ம எதனா ட்ரிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரெயிட்டா போகாம இப்படி நான் ட்ரை பண்றேன். கிங் E3 அவங்க என்ன பண்றாங்க, இப்பயும் என்ன பெஸ்ட் மூனா, கிங் E8ன்றது பெஸ்ட் மூ இல்லை, கிங் D7ன்றது பெஸ்ட் மூ இல்லை, கிங் E7. ஏன்னா அது ஆட் நம்பர்லேயே மெயின்டைன் பண்ணுறாங்க. இது மிட் ரேஞ்ச் அப்போஷன் சொல்லுவோம், ஷார்ட் லாங், இது வந்து மிட் ரேஞ்ச். 1, 2, 3 அப்போஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. கிட்ட வந்தா நான் தான் அப்போஷன் பிடிப்பேன், சரி பரவாயில்ல. ஒயிட் கிங் கிட்ட போறாங்க, ஏன்றது பாருங்க, கிங் E4, பிளாக் கிங் வந்து E6. இப்போ என்ன பண்றேங்க, இந்த பொசிஷன்ல பிளாக் அப்போஷன் பிடிச்சிச்சு. நீ எதனா ஒரு சைடு போனீங்கன்னா, இந்த மாதிரி எதனா ஒரு சைடு D4 இல்லை F4 இந்த மாதிரி ஒரு பொசிஷன் நீ சைடில் போனீங்கன்னா, நான் வச்சே காமிக்கிறேன், பிளாக் கிங் இப்படி உள்ள வந்துடும். ஸோ வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். திருப்பியும் நீங்க E4 அப்படி செக்லாம் கொடுத்தீங்கன்னா பிளாக் கிங் பின்னாடி போயிடும், அப்படியே ட்ரா ஆயிடும் பொசிஷனு. ஸோ இந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்றாங்க, பிளாக் கிங் அப்போசிஷன் பண்ணணும், ஒயிட் டு மூவா
பெஸ்ட் மூவ். இந்த மூவ் கண்டுபிடிச்சிங்கன்னா சில பேர் பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். இப்போ நான் அப்போஷன் பிளாக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக E3 ஒரு முக்கியமான மூவ் இருக்கிறேன். இந்த மூணால இப்போ ஆயிடுச்சு. இப்போ பிளாக் டு பிளே ஒயிட்டு வந்து விளையாடி முடிச்சிச்சு. இப்போ பிளாக் டு பிளேனால பிளாக் அப்போஷன் இருக்கு. இப்போ எதனா ஒரு சைடு நகர்ந்தாகணும். ஒயிட் வந்து மூணு ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணி ரெடியாக நின்றுட்டு இருக்கு. பிளாக் எதனா ஒரு சைடு நகர்ந்தாகணும், அதை நம்ம யூஸ் பண்ண போறோம். பிளாக் வந்து ரொம்ப பின்னாடி போல கிங் F6 ஆடிருக்காங்க. ஸோ இப்போ எந்த ஸ்கொயரை மிஸ் பண்ணிருக்கு? E5 ஸ்கொயரையும் F5 ஸ்கொயரும் ரெண்டு கிங்கும் கார்ட் பண்ணிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி D5 ஸ்கொயர் என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க பிளாக் கிங். அதை நம்ம பிடிச்சி உள்ள போயிட்டோம். ஓகேங்களா? இப்போ நார்மலாக இந்த மாதிரிலாம் ஆடினாங்க வச்சுக்கோங்க, ஈஸி வின் ஃபார் ஒயிட் அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஈஸியாக இப்படி போவோம், பிளாக் கிங் இப்படி போவோம், நம்ம அப்போஷனை ஸ்ட்ரெயிட்டாக நார்மல் அப்போஷன் பிடிச்சிட்டு விளையாடி ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடலாம். அதனால இந்த மாதிரி ஈஸியான மூவ்ஸை வந்து அவங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. அவங்களோட பெஸ்ட் மூவ் என்னவா இருக்கும்னா, இந்த கிங் வந்து பான் எந்த ஸ்கொயரில் இருக்கும், அந்த ஸ்கொயருக்கு முன்னாடி வந்து ஒரு ரூல் இருக்கு. பான் எந்த ஸ்கொயரில் ஏறுதோ அதுக்கு முன்னாடி கிங் இருந்துச்சுன்னா பிளாக் பண்ணி ட்ரா பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இவங்க இங்கே போகிறாங்க. நம்ம வந்து பானுக்கு முன்னாடி கிங் இருக்கும்னு சொன்னோம். இப்போ E4 நல்ல மூவான்னு கேட்பீங்க. பட் E4 இந்த இடத்துல நம்ம நல்ல மூன்றது இல்லை, கிளியர் பண்ணிகிட்டே வந்துடலாம். இந்த இடத்துல கிங் நம்ம அப்போஷனே பிடிச்சி விளாடலாம். இப்போ நான் திருப்பியும் அப்போஷன் கொடுக்குறேன். அவன் எதனா ஒரு சைடில் நகரணும், நகருங்க. பேசிக்காக இந்த கிட்ட ஸ்கொயர் கிட்ட வந்துட்டோம். ஸோ பான் தூரமாக இருக்குது, பான் ஒரு மூவ் புஷ் பண்ணுறேன். திருப்பி கிங் விளையாடணும், திருப்பி பான் புஷ் பண்ணுறேன், திருப்பி அவங்க ஆப்போனன்ட் கிங் விளையாடுறாங்க. இப்போ என்ன பண்ணோம்? இதுதான் ரொம்ப முக்கியமான மூவ். ஓகேங்களா? கிங் என்ன பண்ணுறீங்க? அப்போஷன் திருப்பியே கிரியேட் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம இப்போ பானை நகர்த்திட்டோம்னா அவங்க கிங் வந்து என்ன பண்ணிடுவாங்க? இப்போ இந்த பொசிஷனில் பாருங்கள், நம்ம இந்த பானை E6 நகர்த்தினா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அப்போஷன் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கிங் F8 ஆடிடுவாங்க. திருப்பி நம்ம பானை நகர்த்துருவோம், ட்ராவாக போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, த பெஸ்ட் மூவ் இஸ் கிங் E6. இப்போ என்ன பண்ணுறீங்க? நான் வந்து உனக்கு வழி விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மூணு ஸ்கொயர், எதனா எனக்கு ஒரு ஸ்கொயர் நீ வழி விடு, இப்போ நீ பிளாக் டு பிளே, நான் உனக்கு மூவ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறீங்க. ஒரு மூவ் காமிக்கிறீங்க. அவன் எதனா ஒரு சைடு நகர்ந்தாகணும். இந்த ஸ்கொயர்ஸ் தான் கிரிட்டிக்கல் ஸ்கொயர்ஸ்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமான ஸ்கொயர். இந்த 7th ரேங்க்லேயும் இந்த 6th ரேங்க்லேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு ஸ்கொயரை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே அப்படியே அட்வான்ஸ் ஆகி 7th ரேங்க்கு போயிடலாம். போயிட்ட உடனே இந்த ஸ்கொயர் கிடச்சிரும். முக்கியமான இந்த மூணு ஸ்கொயர் வந்துட்டவனே, அதுக்கப்புறம் செக்கு, திருப்பி மேலே போகிறாங்க, திருப்பி செக்கு, இங்கே வராங்க, குயின் எடுத்துட்டோம். ஸோ ஈஸி வின் ஃபார் ஒயிட். இப்போது ஆப்போனன் சைட்லேருந்து எப்படி ட்ரா பண்ணலாம், அதுக்கு ஒரு பொசிஷன் காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த பொசிஷன் அடுத்த பொசிஷனை பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ட்ரா பண்ணலாம். நாங்கள் வின்னுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தீங்க, ட்ரா பண்ணுறது எப்படி? இந்த மாதிரி பொசிஷன் வந்துச்சுன்னா ட்ரா பண்ணுறதுக்கு வழி இருக்கும், நம்ம தப்பு பண்ணலாம். இந்த பொசிஷனில் பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கிங் வந்து E4 இருக்குது, ஒயிட் கிங்கு, பான் E5 இருக்குது, பிளாக் கிங் வந்து E6 இருக்குது. இதுலேயும் ஒயிட் வின் பண்ணலாம் எப்போனா பிளாக் தப்பாக இருந்தால். ஏன் என்ன சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு முன்னாடி, கிங்குக்கு முன்னாடி பான் அட்வான்ஸ் ஆச்சுன்னா கிங்குக்கு கொஞ்சம் நிறைய ஸ்கொயர் இருக்கும். ஸோ அப்போஷன் பிடிக்கலாம், ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல அப்போஷன் பிடிச்சா கூட பிளாக்குக்கு ஒரு நல்ல மூவ் இருக்குது. இது தான் முக்கியமான ரோல். பானுக்கு முன்னாடி ஆப்போனன் கிங் உட்காரக்கூடாது. அப்படி உட்காந்துச்சுன்னா இதில் பாருங்க, பர்ஃபெக்டாக பிளாக் கிங் உட்காந்துருக்கு. எங்கன்னா E6 உட்காந்துருக்கு. ஓகேங்களா? நம்ம என்ன ஆடிந்தாலும் இந்த பானுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக கிங்கை நீங்கள் பிளேஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக எங்கன்னா E7. இப்போ பான் E5 இருக்கா, E7 E8 எப்படி பான் அப்போஷன் பிடிக்க உள்ள வரும்போது, கிங் வரும்போது நம்ம அப்போஷன் பிடிச்சிக்கலாம் அடுத்த மூலை. ஓகேங்களா? அந்த மாதிரியே நீங்கள் மூவ் பண்ணிட்டு போனீங்கன்னா அது கம்ப்ளீட் ட்ரா. எப்படின்றது பார்க்கலாமா? ஒயிட் டு பிளேவா, ஒயிட் வந்து எப்படி நார்மலாக ஒரு மூவ் ஆகுது. ஏன்னா முன்னாடி பான் இருக்கே, நம்ம அப்போஷனுக்காக உள்ளே போக முடியாது, பிளாக் கிங் உடலை. இப்போது பெஸ்ட் மூவ் எப்படி ஆனோன்னா, D7 கூட இந்த இடத்துல பெஸ்ட் மூவ் தான், கடைசியாக அப்போஷன் முடிச்சுனா. பட் பெஸ்ட் மூவ் நம்ம எப்பவுமே மூவ் பண்ணும்போது எப்படி மூவ் பண்ணோம்னா, பான் இந்த சைடு இருக்குது, E5 E7 கண்ணை மூடிட்டு பானுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிங்கை புஷ் பண்ணிடுங்க. இப்போ கிங் உள்ளே வருமா அந்த ஸ்கொயர் விட்டுங்களா? உள்ளே வரும். இப்போது அப்போஷன் நம்ம பிடிச்சிருந்தேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் அப்போஷன் பிடிச்சிட்டேன், ஒயிட் கிங் திருப்பி உள்ளே வராது. சரி, பானை புஷ் பண்ணுறேன். ஓகே, புஷ் பண்ணிக்கோங்க. பிளாக் கிங் செக்கு, ஒயிட் கிங் சப்போர்ட் பண்ணுது. இப்போ பிளாக் டு பிளேவா, திருப்பி என்ன பண்ணணும்? இந்த இடத்துல எந்த பக்கம் பானை இருக்குது, கண்ணை மூடிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக பின்னாடி தள்ளுங்க, வேறு எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாலும் இது ட்ரா தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. இந்த கிங் எப்படி உள்ளே வருதுன்னு பாருங்கள், அதே சைடு. இப்போ என்ன பண்ணுவாங்க, பான் தள்ளா அதே மாதிரி விடும், ட்ரா ஆகிடும் தெரியும். ஸோ அவங்க ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பான் பக்கத்தில் கிங் எடுத்துகிட்டு போங்க, திருப்பி ஆடுவாங்க. திருப்பியும் இப்போ என்ன பண்ணணும், D8 and F8 இந்த ரெண்டு ஸ்கொயருக்கும் போகக்கூடாது. இந்த கிரீன் கலர் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம், E8 அப்படின்றது தான் குட் மூவ். அந்த ஸ்கொயருக்கு தான் போகணும். இப்போ திருப்பி உள்ள இந்த சைடு உள்ள வர ட்ரை பண்ணாங்க, இங்கே போங்க. இப்போ என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. இப்போ சரி, பான் ட்ரை பண்ணுறேன், கரெக்டான மூவ் என்னன்னு உங்களுக்கே தெரியும், கிங் எடுத்து போய் பிளாக் பண்ணுறீங்க. இப்போ ஒயிட் டு பிளே, கிங் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் திஸ் பொசிஷன் இஸ் நோன் அஸ் ஸ்டேல்மேட். பிளாக் கிங் செக் இல்லை, அட்டாக் இல்லை, பட் பிளாக்கிங்கால எங்கேயும் நகரும் இல்லை. ஸோ ஸ்டேல்மேட் பொசிஷன் கிரியேட் ஆயிடும். இது எப்போ நடக்கும்னா, அப்போஷன் நம்ம கரெக்டாக பிடிக்கும் போது. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பான் எண்டிங் இருக்கும்போது ஆப்போனன்ட் கிங்கை முன்னாடி வர விட்டுறாதீங்க. பானுக்கு முன்னாடி வர விட்டிங்களா, அவங்க அப்போஷனுக்கு வந்து ஒரு மூ டைம் கிடைக்கும். ஏன்னா பின்னாடி பான் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கு ஒரு மூ டைம் கிடச்சிடும், அவங்க வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ பின்னாடி இருந்துச்சுன்னா நம்ம எப்படின்னா,
அவங்க பானுக்கு முன்னாடி எடுத்து வந்து வச்சிருங்க, வச்சுட்டீங்கனாலே டிரா ஆகிடும். ஸோ இன்னொரு நிறைய பேர் கேட்பாங்க, இந்த சென்டரில் இருக்கிற பான்ஸ்கள்லாம் இது ஓகே BCDEFG அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ அண்ட் ஹெச் பான், இந்த பான்ஸ் வந்து ரூட் பான் சொல்லுவோம் செஸ்ல. இது ரூட் பானாக இருந்தாவே இது டிரா தான், அது கரெக்டானது நம்ம சிம்பிளாக ஆனாலே டிரா வந்துடும். எப்போனா கிங் ஓரளவுக்கு பான் கிட்ட இருந்தாலே அது டிரான்னு சொல்லலாம். அது எப்படின்றது மட்டும் பார்த்துக்கலாம். நார்மலாக வந்து சென்டர் பான்ஸ் எல்லாமே வின் பண்ண முடியும். எப்போனா கிங்கை வந்து பானுக்கு முன்னாடி இருந்தா, கிங் பானுக்கு பின்னாடி இருந்தால் பிளாக்கு கரெக்டானா தான் டிரா பண்ண முடியும், இல்லை தப்பான அளவு. ஆனால் ரூட் பான் தான் ஈஸி டிரா, பானுக்கு ஓரளவுக்கு கிட்ட எடுத்துகிட்டு போனாலே கிங்கை கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் கிங் பக்கத்தில் இருக்குது அப்படின்ற போது டிரா ஆகிடும். ஏன்னா ரூட் பானில் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், பானுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நகர்த்தணும் அப்படின்னு சொல்லுவோம். கிங் எச் எயிட் பெஸ்ட் மூவ், நம்ம எச் எயிட் நகர்த்தலாம், ஜி எயிட் நகர்த்தலாம், எப்படின்னு பார்க்கலாமா. இப்போ ஜி எயிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒயிட் டு பிளே ஒரு ஜி ஃபைன் ஒரு மூவ் ஆகுது, பிளாக் வந்து கிங் ஜி எயிட்னு நகர்த்துறாங்க. ஓகேங்களா, நான் அப்போஷன் பிடிச்சி தான் ஜெயிச்சிருவேனா? நோ, ரூட் பானில் அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இல்லை. ஏன்னா ரூட் பானாக இருந்துச்சுன்னா இந்த கார்டை நம்ம போயிடும், என்ன பண்ணிடுவோம், எச் எயிட்டு. இப்போ ஒயிட் டு பிளே வந்தால் இது நார்மலாக சென்டர் பானாக தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், எச் செவன் நகர்த்திருப்போம். ஆப்போனண்ட்டுக்கு ரைட் சைடில் ஒரு ஸ்கொயர் இருந்திருக்கும் வெளியில், ஆனால் இப்போ என்ன அவுட் ஆஃப் த போர்டு கிங்கு போக முடியாது, ஸோ வெளியிலையும் வர முடியாது, இது ஸ்டேட்மெண்ட் போர்ஷன். ஸோ ரூட் பான் மோஸ்ட்லி ட்ரா ஆகும். ஸோ பான்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அது ரூட் பானாக ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆப்போனண்ட் நம்ம கிட்ட பான் டவுன் ஆச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ரூட் பானாக ஆப்போனண்ட்டுக்கு மாற்ற பாயிடுங்க. ஸோ மோஸ்ட்லி ரூட் பான்ஸ் வந்து அப்போஷன் வந்து ஈஸி ட்ராஸ் வந்துடும். ஓகேங்களா, இன்னைக்கு வீடியோவில் வந்து அப்போஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக, புரிஞ்சிருக்கா அது இல்லையா அப்படின்றத எனக்கு தெரியணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். டுடேஸ் ஆக்டிவிட்டியில் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பொஷன் வச்சுருக்கேன், ஜஸ்ட் அதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒயிட் கிங் D5 பான் D6 அண்ட் பிளாக் கிங் வந்து D7. இந்த பொஷனை வந்து பிளாக் டு பிளே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாக் டு பிளே, பிளாக் விளையாடி இதை ட்ரா பண்ணணும் எப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ் கவுன்ச்சிருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனும் ஆல்ல போட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.